கோலி டாக் கோலிவுட் நியூஸ் கத்தி தீபாவளிக்கு தான் தயாரிப்பாளர் திட்டவட்டமான அறிவிப்பு. கத்தி படத்தோட ரிலீஸ் தேதி நெருங்க நெருங்க அந்த படத்துல சம்பந்தப்பட்டவங்களுக்கு நிச்சயமா பிரஷர் அதிகமாக இருக்கும். ஜெயலலிதாவோட சிறைவாசத்தினால அரசாங்கத்தினால படத்துக்கு சிக்கல் வராதுங்கிற நம்பிக்கையில திட்டமிட்டபடி கத்தி படத்தை திரைக்கு கொண்டு வந்துடணும்னு ஏஆர் முருகதாசும் லைகா ப்ரொடக்ஷனும் பம்பரமா சொல்லிட்டு இருக்காங்க. அதோடு படத்துக்காக ப்ரமோஷன்களை பெரிய அளவில் செய்யணும்னு திட்டமிட்டு செயல்பட்டு இருக்காங்க. இதற்கிடையில கத்தி படத்தோட பின்னணி இசை சேர்க்கும் பணியை அனிருத் திட்டமிட்டபடி முடிக்கலையாம். அதனால அதிர்ச்சியான ஏஆர் முருகதாஸ் டம்மியான மியூசிக் ட்ராக்கை வச்சு சென்சார் சர்டிபிகேட் வாங்கிட்டாரு. சென்சார் சர்டிபிகேட் கிடைச்சதுனால இப்போ கத்தி பின்னணி இசை வேலை நிதானமா நடந்துகிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, ஜில்லா படத்தை பொங்கலுக்கு முன்னதா வெளியிட்டது மாதிரி கத்தி படத்தை தீபாவளிக்கு முந்தைய வெள்ளிக்கிழமையான அக்டோபர் 17 தேதியை வெளியிடணும்னு விஜய் கேட்டுக்கிட்டாராம். அவரோட ஆலோசனையை ஏத்துக்கிட்டு கத்திய தீபாவளிக்கு 5 நாட்கள் முன்னதா வெளியிட லைகா ப்ரொடக்ஷன்ஸ் தீர்மானிச்சிருக்கிறதா தகவல் அடிபடுது. இது பத்தி கத்தி படத்தோட தயாரிப்பாளர்கள்ல ஒருத்தரான கருணாமூர்த்தி கிட்ட கேட்டப்போ அப்படி எந்த எண்ணமும் இல்ல, திட்டமிட்டபடி தீபாவளி அன்னைக்கு தான் ரிலீஸ் செய்ய இருக்கும்னு தெரிவிச்சிருக்காரு.